ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் கான்செப்ட். மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்து உருவாகிறதுக்கும் அது மாற்றம் அடைகிறதுக்கும் என்னென்ன காரணிகள் அதை வந்து இம்பாக்ட் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எதை மார்க்கெட் பண்ணுறது, யாருக்கு மார்க்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த காரணிகள் வந்து தீர்மானிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறோம். ஸோ இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன் லீட்ஸ் டு த இன்க்ரீஸ் இன் த ப்ராடக்ட். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஜனத்தொகை அதிகமாகும் பொழுது அதன் தேவை அதிகமாகும் பொழுது மார்க்கெட்டிங்கோடைய தேவையும் அதிகமாகும், அந்த ப்ராடக்டோடைய தேவையும் அதிகமாகும். ஸோ இப்போ பார்த்தோம்னா கடந்த ஆட்சியில் வந்து இந்தியாவில் பால் உற்பத்தி 10,000 டன் உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வருடம் இந்த ஆட்சியில் 11,000 டன் வந்து உற்பத்தி ஆகுது. இது வந்து ஒரு வளர்ச்சின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா போன தடவை வந்து 100 கோடி மக்கள் இருந்தாங்க, இப்போ 105 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக பாலுடைய தேவை அப்படிங்கிறது அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பால் சம்பந்தமான ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இன்க்ரீஸ் ஆவாங்க. ஆனால் இதை கொண்டு வந்து வளர்ச்சி பட்டியலில் போட்டுக்குவாங்க. கோதுமை இவ்வளோ வளருது, அரிசி இவ்வளோ வளருது, பால் இவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு. இது வளர்ச்சி கிடையாது, இது ஒரு தேவை, அது வந்து ஒரு டிட்டர்மைன் பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, இது எல்லாத்து கையிலையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபுளுசிங் ஃபேக்டர். இன்க்ரீசிங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படிங்கிற, முதல்ல வந்து ஒரு கூட்டு குடும்பமா மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒரே வீட்டில் 20 பேர் இருப்பாங்க. அப்ப இப்பெல்லாம் பார்த்தோம்னா கல்யாணமானே அவங்கள அவங்க தனித்தனி வீட்டுக்கா, நீ யாரோ நான் யாரோ, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன், உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க. ஆக்சுவலி இது நல்ல விஷயம்தான், அப்படி போறதுதான் மனித குலத்துக்கு நல்லது. அப்படி போனவங்க என்ன பண்றாங்கன்னா, தனக்குன்னு ஒரு தனி வீடு, தனி டிவி, தனி ஃப்ரிட்ஜ், தனி வாஷிங் மிஷின் அப்படின்னு போகும்போது இன்க்ரீசிங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அன்னைக்கு ஒரே வீட்டில் 20 பேர் ஒரே டிவியை பார்த்துட்டு இருந்தானுங்க, இன்னைக்கு ஒரே வீட்டில் கணவன் மனைவி பிள்ளை 3 பேர் தனித்தனி டிவி, தனித்தனி போன். அப்ப இன்க்ரீசிங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் கான்செப்டில் ஒரு மாற்றம் நிகழும். டிஸ்போசல் ஆஃப் இன்கம், ஊருக்குள்ள நிறைய ஃபேக்டரிகள் வந்து திறந்துடுறாங்க, புது புது பிசினஸ் வருது அப்படின்னம்னா அப்போ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. வேலையே இல்லாதவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி அவனுக்கு மாச சம்பளம்னு ஒன்று கிடைக்கும் பொழுது அந்த சம்பளத்தை அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த சம்பளத்தை அவன் செலவு பண்ணியே ஆகணும். ஸோ தட் இஸ் டிஸ்போசல் ஆஃப் இன்கம். அப்படி அவன் செலவு பண்ணுறதுக்காகவே உற்பத்தி பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த படங்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி கேட்டகரியில் தான் வருது. ஏதோ ஒரு வகையில் அவன் பணத்தை வந்து செலவு பண்ண வைக்கணும். தட் இஸ் அ டிஸ்போசல் ஆஃப் இன்கம். சர்ப்ளஸ் இன்கம், டிஸ்போசல் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதுக்கும் சர்ப்ளஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அன்றாட தேவைகளுக்கு பூர்த்தி பண்றதுக்காக கிடைக்கக்கூடியதை வந்து இன்கம் அப்படிங்கிறோம். சர்ப்ளஸ் இன்கம், தேவைக்கு அதிகமாக சில பேர் வந்து சம்பாதிக்கிறது, நல்ல சம்பளம் வாங்குறது, நல்ல ப்ராஃபிட், அவங்களுக்காக வந்து லக்ஸுரி ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அதுவும் வந்து கார்ஸு, அதில் பார்த்தோம்னா சொஃபஸ்டிகேட்டட் ஹை ஹண்ட்ரட் கார்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து மார்க்கெட்டிங் வந்து இன்ஃப்ளூயன்ஸ். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். இப்போ வந்து பார்த்தோம்னா யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாத்து மொபைல் இருக்குது. எல்லாத்து மொபைல் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வீடியோ போட்டோம்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ போடணும்னா நல்ல குவாலிட்டியான கேமரா வேணும். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஒரு கேமராவை நோக்கி போறாங்க. இப்போ அந்த ரோடு மைக், அந்த மைக் எல்லாம் வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா யூடியூப் ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்திருக்கு, அதுல வந்து நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. அப்போ நம்ம அந்த மைக்கை வாங்கலாம், அந்த கேமரா வாங்கலாம். ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து இந்த மார்க்கெட்டிங் கான்செப்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா வந்து டிவி இருக்குது, செல்போன் இருக்குது, எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதுல வந்து ஒரு சில ப்ராடக்டை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஓ இப்படியெல்லாம் ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போறது. இப்போ வெஜிடபிள் கட்டர் இருக்குது அப்படின்னா நார்மலாக கத்தியில் வெட்டின கட்டர்னு போட்டு ஒரு நடிகையை வச்சு இப்படி இப்படி கட் பண்ணோம்னா இதில் கட் பண்ணாதான் கேரட் வெட்டப்படும் நினச்சிட்டு நிறைய பேர் போய் வாங்க. அந்த டேபிள் மேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, உங்கள் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, தேவை இருக்குதா இல்லையா, எல்லா வீட்டில் இருக்குதா, நாமளும் வாங்குவோம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா. ஒரு டிவியில் ஒன்று போட்டுட்டா வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கும்பல் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், நீங்க டிவியில விளம்பரம் பார்க்கும்போது எல்லா விளம்பரத்திலையும் குழந்தைங்களை வச்சுதான் விளம்பரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா பயத்தை தூண்டி வியாபாரம் பண்ணுவாங்க. இப்ப சாதாரணமா வந்து பல்ல வந்து ரத்த கசிவு வருது அப்படின்னம்னா ஈறுகளில் ரத்த கசிவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்து இந்த டெரரா டாக்டர் எல்லாம் வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமா. அதே மாதிரி சோப் போட்டு குளிக்கும் போது பார்த்தோம்னா
அந்த கிராபிக்ஸ்ல வந்து கிருமிகளை காட்டுவாங்க. உடனே நம்ம செய்யற வேலைக்கு வந்து உடம்பே அழுக்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்து, அந்த சோப் போட்டதுக்கு அப்புறம் அந்த டஸ்ட் போற மாதிரி காட்சி அமைப்பு போறதுனால நீங்களும் அந்த சோப்பை வாங்கி போவீங்க. சோப் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் மீடியானால நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது மாறும். அதனால அவேர்னஸ் வந்து பொருள் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த விளம்பரத்தை பார்த்து மோகத்தினால் பொருள் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை விட கிரெடிட் பர்ச்சேஸ், உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இருக்குங்க சார், இந்தாங்க சார் கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார், நீங்க இதுக்கு எலிஜிபிள் சார், சரி கொடுக்கறானே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அந்த கிரெடிட் கார்டு அந்த கிரெடிட்னால பர்ச்சேஸ் வாங்குறது. இப்போ ஒரு அட்வைஸா என்ன வந்து ஒன்று சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையுமே கடனுக்கு வாங்காதீங்க, லோனுக்கு வாங்காதீங்க. என்னைக்கு உங்க கையில வந்து முழு பணம் இருக்குதோ, அந்த பொருளை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வருதோ, அது வரைக்கும் பொறுமையா சேர்த்து வச்சு வாங்குங்க. வீட்டுக்கு வந்து சில லட்சங்கள் வந்து நீங்க கிரெடிட் பணம், ஒரு 30 லட்சம் ரூபாய் கையில இருக்கு, ஒரு 2-3 லேக்ஸ் வந்து நீங்க கிரெடிட் வாங்கலாம். ஆனா 30 லட்சமே கிரெடிட் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு போன் வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா பொறுமையா அந்த 1 லட்சம் ரூபாய் சேர்ற வரைக்கும் சேர்த்து வச்சு வாங்கி அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த பொருளை போங்க. சில பேத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கும், சில பேத்துக்கு கெப்பாசிட்டி இருக்காது. உங்க கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு பொருள் வாங்குங்க. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு முக்குக்கு முக்குக்கு பார்த்தோம்னா அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. முதலெல்லாம் லோன் கேட்டோம்னா பக்கத்துல இருக்கிற எவனும் தரமாட்டான். இன்னைக்கு வந்து வீட்டுக்கே வந்து ஆதார் கார்டு இருந்தா போதும், அது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது அந்த லோன் கொடுக்குறானேன்னு சொல்லி லோன் வாங்கி அதுக்கு ஒரு டிவி வாங்கி போட்டுறது, ஒரு போனை வாங்கி போட்டுறது, ஏன் வாங்கினே தெரியாம அதை ஒன்று விட்டுட்டு அவன் டியூக்கு வந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒன்லி தேவை இருக்குது அந்த அப்படிங்கிற போது யூஸ் பண்ணுங்க. மற்றபடி வந்து எக்காரணத்துக்கு கூட கிரெடிட் பர்ச்சேஸ் போகாதீங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் கான்செப்ட், ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்டை வந்து எந்தெந்த காரணிகள் வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் இத்தனை பாயிண்ட் இருக்குது. இன்னும் விரிவாக பார்ப்போம். ஜெய் ஹனுமான், ஓம் நம சிவாய் வாழ்க.